அலைக்கடல் தாலாட்டும் வங்க கடலோரம் கோரமண்டல் நகர் என போர்த்துகீசியர்களாலும் பண்டைய எழுத்தாளர்களாலும் அழைக்கப்பட்ட நாகை மாவட்டத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழை நாடுகளில் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணி ஆலயம். மரியே வாழ்க என்ற வாழ்த்து நம் காதுகளில் ஒலிக்கின்ற அற்புதமான மாதம் இது. வேளாங்கண்ணி பேராலய திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. இந்த பெருவிழாவை சிறப்பிக்கிற வகையில பல இடங்கள்லயும் கொடியேற்றப்பட்டு வேலை நகர்ல இருக்கிற ஆலயத்துல மிகவும் சிறப்பாகவும் சென்னையில் உள்ள பெசன் நகர்ல மிக அற்புதமாகவும் கொண்டாடப்பட்டு வருது இந்த வேளாங்கண்ணி பேராலய பெருவிழா. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை பிறந்தநாளை முன்னிட்டு மிக விமர்சையாக கொண்டாடப்படுற அவருடைய பிறந்தநாள அன்னையோட பக்தர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு அழகான தருணம் இது. வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பல சிறப்பான வரலாறுகளும் உண்டு. பால் கொண்ட ஏழை சிறுவன் அன்னை மரியா 16ஆம் நூற்றாண்டின் மத்தியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சியளித்தார். வேளாங்கண்ணி என்றால் விவசாய நிலம் என்று அர்த்தம். இங்கு இருந்த குளத்தை சுற்றி வேளாண்மையும் நடந்தது. அந்த காலகட்டத்தில் பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுவுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் விண்ணக அழகால் மெய் சிலிர்த்த அவன் குழந்தை இயேசுவுக்கு பால் கொடுத்தான். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார். சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணக தாயை காண மிகவும் ஆசைப்பட்டனர். அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி ஜெபிக்க தொடங்கினர். பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொண்டனர். இவ்விடத்தில் முதலில் சிறிய அளவிலான ஆலயம் கட்டப்பட்டது. பின்னர் அழகிய ஆலயம் கட்டப்பட்டது. இங்குதான் மாதா குலமும் காணப்படுகிறது. பெரிய ஆலயம் முதல் அன்னை முதன் முதலில் காட்சி கொடுத்த மாதா குலம் ஆலயம் வரைக்கும் புனித பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இப்புனித பாதையின் இருபுறமும் சிலுவை பாதை நிலைகள் சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி ஆலயம் தமிழகத்திலும் இந்திய நாட்டிலும் தலை சிறந்த கத்தோலிக்க திருத்தலமாக விளங்குகிறது. அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்திழுத்திருக்கிறது. எல்லா சமயங்களை சேர்ந்த திருப்பயணிகளும் அங்கு சென்று அன்னை மரியாவுக்கு பொருத்தனைகள் செலுத்தி காணிக்கைகள் அளித்து ஜபங்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவது கண்டு நன்றி காணிக்கைகளையும் வழங்குகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.